അസ്സലാമു അലൈക്കും വറഹ്മത്തുള്ളാഹി തആല ബറകാതുഹു. ഡെയിലി വൺ ഹദീസ് നമ്പർ 503. മുസ്ലിമിൻ അൻറാട വാഴ്വിനിൽ അതൻ തുടർച്ചി പകുതി 29. ഇൻറേ ഹദീസിൻ അറിവിപ്പാളർ ഹദ്രത്ത് സയ്യിദന അബൂദറുൽ ഗഫാരി റളിയല്ലാഹു തആല അൻഹു അവർകൾ. അനി നബി സല്ലല്ലാഹു അലൈഹി വസല്ലം ഖാൽ, அல்லாஹுவின் திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், யுஸ்பிஹு அலா குல்லி சுலாமா மின் அஹதிஹிம் ஸதகத்துன். உங்களில் ஒருவருடைய உடலிலிருக்கும் ஒவ்வொரு மூட்டுக்காகவும் ஒவ்வொரு நாளும் காலையில் அவர் சதக்கா செய்ய வேண்டியது அவசியமாக இருக்கிறது. காலையிலானால் நம்முடைய உடலில் மொத்தமாக 360 மூட்டுக்கள் இருக்கிறது. அந்த ஒவ்வொரு முட்டுக்காகவும் நாம் காலையில் நம்முடைய அன்றைய தினத்தை துவங்குவதற்கு முன்னதாக சொதக்கா என்ற அற்புதமான அமலை நாம் நிறைவேற்ற வேண்டும். அது மிகவும் அவசியம். சொதக்கா என்று சொன்னால் எல்லோருக்கும் தெரியும், தர்மம் செய்ய வேண்டும். தர்மம் என்பது எல்லோராலும், பணம் இருப்பவர்கள் கொடுப்பார்கள், அல்லாதவர்களுக்கு கொடுக்க இயலாது. ஆனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த தர்மத்தை கொடுக்கக்கூடிய வழிமுறையை சொல்லித் தருகிறார்கள். பணம் இல்லாதவர்களுக்கும் கொடுக்க முடியும். எப்படி என்றால், ஃபக்குல்லு தஸ்பீஹத்தின் சதகா, எல்லா தஸ்பீஹுகளும் ஒவ்வொரு தஸ்பீஹுகளும் சதகாவாக இருக்கிறது. சுபஹானல்லாஹ் என்று சொல்லுவது ஒரு சதகா. அதே போன்று வக்குல்லு தஹ்மீதத்தின் சதகா, ஒவ்வொரு தஹ்மீதும் அதாவது அல்ஹம்துலில்லா என கூறுவது சதகாவாகும். வக்குல்லு தஹ்லீலத்தின் சதகா, ஒவ்வொரு தஹ்லீல் அதாவது லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொல்லக்கூடிய அந்த திக்ர், அது ஒரு சதகா. மேலும் அல்லாஹ்வுடைய திருத்தூர் சொல்லி தருகிறார்கள், வக்குல்லு தக்பீரத்தின் சதகத்துன், ஒவ்வொரு தக்பீரும் அதாவது அல்லாஹு அக்பர் என்று சொல்லுவது ஒரு சதக்கா. வ அம்ரும் பில் மஅரூஃபி சதக்கத்துன், நன்மையை ஒருவருக்கு உபதேசிப்பது, நன்மையை கொண்டு ஏவுவது என்பதும் சதக்காவாக இருக்கிறது. வ நஹ்யுன் அனில் முன்கரி சதக்கத்துன், தீமையை தடுப்பது என்பதும் சதக்காவாக, தானமாக, தர்மமாக இருக்கிறது. இவை அனைத்திற்கும் பதிலாக பகரமாக லுஹா எனும் அற்புதமான இரண்டு ரக்காத்துக்களை தொழுவது போதுமானது. அப்ப லுஹா தொழுகையை யார் ஒருவர் அதிகாலையில் அக்காலை நேரத்தில் தொழுகிறாரோ அவருக்கு இந்த அனைத்திற்கும் போதுமானதாக இருக்கிறது. லுஹா தொழுகை ஒருவர் தொழுவது வழமையாக்கிவிட்டால் அவருடைய உடலில் உள்ள அனைத்து மூட்டுக்களுக்கும் நிறைவேற்ற வேண்டிய அந்த சதக்காவை நிறைவேற்றியவராக அவர் ஆகிவிடுகிறார் என்பது சுருக்கம். லுஹா தொழுகை அது மிகவும் சிறந்த ஒரு அற்புதமான தொழுகையா இருக்கிறது. கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபூ ஹுரைரா ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுக்காக வசியத்து செய்த மூன்று உபதேசங்களில் முதலாவது, அவுசானி ஹலீலி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், எனது அருமையான தோழர் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எனக்கு உபதேசம் செய்தார்கள், பி சுயாமி சலாசத்தி ஐயாமி மின் குல்லி ஷஹர், ஒவ்வொரு மாதத்திலும் 3 நாள் நோன்பு வைக்க சொல்லி எனக்கு உபதேசம் செய்தார்கள். ஒரு காலத்தை லுஹா, லுஹா என்ற 2 ரக்அத்தை தொழச் சொன்னார்கள். லுஹாவிலிருந்து 2 ரக்அத்து. வஅன் ஊத்திர கபல அன் அர்குதா, நான் உறங்க செல்லுவதற்கு முன் வித்திரை தொழுதுவிட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எனக்கு உபதேசம் செய்தார்கள். இந்த இடத்தில் சுபஹுக்கு முன்னதாக தஹஜ்ஜுத் நேரத்தில் எழுவது உறுதியாக இருக்கக்கூடிய நபர் அந்த தஹஜ்ஜுத் நேரத்தில் எழுந்து தஹஜ்ஜுத் தொழுகை தொழுதுவிட்டு வித்ர தொழுகை தொழுதால் போதுமானது. அப்படி உறுதி இல்லாத நேரத்தில்
அவர் வித்திர தொழுகையை தூங்க செல்வதற்கு முன்னதாக நிறைவேற்றிட வேண்டும். ஆக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபூ ஹுரைரா அவர்களுக்கு உபதேசம் செய்த உபதேசங்களில் மிக முக்கியமான உபதேசம் துஹா தொழுகை தொழுவது, வித்திர தொழுகை தொழுவது, ஒவ்வொரு மாதத்திலும் 3 நாள் நோன்பு வைப்பது. துஹா தொழுகையை நிறைவேற்றும் போது தொழும்போது அவர் அன்றைய தினத்தில் அவருடைய உடல் உறுப்புகள் உடலில் இருக்கும் அனைத்து மூட்டுக்காகவும் அவர் சொதக்கா செய்த அந்த கடமையை நிறைவேற்றியவராக ஆகிவிடுகிறார். அன்பிற்குரியவர்களே, துஹா தொழுகை என்று சொல்லும்போது நாம் சற்று கவனிக்க வேண்டும். அல்லாஹு தஆலாவுடைய அருமறையாம் திருமறை குர்ஆன் ஷெரீஃபில் கூறுகிறான், சூரத்து ஸ்வாது 17வது வசனத்தினுடைய அந்த கடைசி பக்கத்தில், யுஸப்பிஹுன பில் அஷி வல் இஷ்ராக் என்று சொல்லக்கூடிய அந்த இடத்தில், கால் இப்னு அப்பாஸ் சங்கையான இப்னு அப்பாஸ் ரழியல்லாஹு தஆலா அவர்கள் கூறினார்கள், ஸ்வலாத்துல் இஷ்ராக்கி இஷ்ராக் தொழுகை என்பது ஸ்வலாத்துல் லுஹா, அது லுஹா தொழுகையாகும் என்று சொல்கிறார்கள். இப்னு அப்பாஸ் ரழியல்லாஹு தஆலாவுடைய அபிப்பிராய பிரகாரம் லுஹா தொழுகைதான் அந்த இஷ்ராக் தொழுகை என்று சொல்லியிருக்கிறார்கள். இனி ஒருவர் இஷ்ராக் தொழுகையை தொழுதுவிட்டால் இந்த லுஹா தொழுகைக்கு அது போதுமானது என்ற அபிப்பிராயம் இருக்கிறது. ஆனால் சில உலமாக்கள் இஷ்ராக்கு வேறு லுஹா வேறு என்றும் வேறுபடுத்தியவர்களும் இருக்கிறார்கள். ஆனால் பிரபலமான அபிப்பிராய பிரகாரம் லுஹா தொழுகை தொழுதவருக்கு இஷ்ராக்கு தேவையில்லை, இஷ்ராக் தொழுதவருக்கு லுஹா தொழுகை தேவையில்லை என்று சொல்லக்கூடிய அபிப்பிராயம்தான் யானா துவாலிபையிலும் ஃபதுஹுமையிலெல்லாம் நம்மால் பார்க்க முடிகிறது. அன்பிற்குரியவர்களே, இந்த லுஹா தொழுகை மொத்தம் 8 ரக்அத் கொண்டதாக இருக்கிறது. 2 2 ரக்அத்தாக தொழ வேண்டும். முதலாவதான ரக்அத்தில் வஷ்ஷம்ஸி வல்லுஹாஹா என்று துவங்கக்கூடிய சூரத்தையும், 2வது ரக்அத்தில் வல்லுஹா வல்லைலி இதா சஜா என்று துவங்கக்கூடிய அந்த சூராவையும் ஓதுவதுதான் மிகவும் சிறந்தது. இனி ஒருவருக்கு அது ஓத முடியவில்லை எனில் சூரத்துல் காஃபிரூனும் சூரத்துல் இஹ்லாஸும் ஓதினால் போதுமானது. குல் யா அய்யுல் காஃபிரூன் என்று துவங்கக்கூடிய இந்த சூரா, அதே போன்று குல் ஹுவல்லாஹு அஹத் அல்லாஹு ஸமது என்று துவங்கக்கூடிய அந்த சூராவையும் 2 ரக்அத்தில் ஓதினால் போதுமானது. இதனுடைய நேரம் எப்போது என்று பார்த்தால், சூரியன் உதயமாகி 1 ஈட்டி அளவு சூரியன் உயர்ந்த பிறகுதான் இதனுடைய நேரம் ஆரம்பமாகிறது. 1 ஈட்டி அளவு உதயமாவது என்று சொன்னால் 4 தக்கீக்கா என்று சொல்லுவார்கள். 1 தக்கீக்கா சுமார் 5 நிமிடம். அவ்வாறாக மொத்தம் 5 நிமிடம் என்று சொல்லும்போது மொத்தம் 20 நிமிடம், சூரியன் உதயமாகி 20 நிமிடத்திற்கு பிறகு இதனுடைய நேரம் ஆரம்பமாகிறது. சூரியனுடைய உதயம் என்று சொல்லும்போது அது 6:32 இன்றைய நாளைய இந்த வாரம் 6:32 சூரியனுடைய உதயம் இருக்கிறது. இதனுடைய நேரம் 12:23 வரைக்கும், அதாவது உச்சம் வரை ஜவால் வரைக்கும் இதனுடைய நேரம் இருக்கிறது. 6:32 12:23 வரைக்கும். ஆனா இந்த நேரத்துல மிகவும் சிறந்த நேரம், தொழுவதற்கு உகந்த நேரம் என்று பார்த்தால், லுஹா தொழுகை தொழுவதற்கு மிகவும் உகந்த நேரம் என்று சொன்னால், அந்த உதயத்திலிருந்து ஜவால் வரைக்கும் இருக்க மொத்த நேரத்தை 4 ஆக்கி 4 பகுதிகளாக விகிதம் செய்து முதல் பகுதி முடிந்து 2வது பகுதியில் தொழுவதுதான் சிறந்தது. அப்படி என்றால் எப்படி தொழுவது என்று சொன்னால், அது எப்படி கணக்கெடுப்பது? 6:32 உதயமாகுது, அதே நேரத்தில் சூரியன் உதயமாவது 6:32, அதனுடைய ஜவால், சூரிய ஜவால் என்று சொல்லக்கூடியது 12:23. அப்போ நாம் கணக்கு போடுவதென்றால் சுமார் 351 நிமிடம் மொத்தமாக வருது. இதுல 351 நிமிடம் வருது. இதுல கால் பகுதி, இதை 4 ஆக்க வேண்டும். அப்படி 4 ஆக்கிவிட்டால் 87:75 என்று நாம் இதை கணக்கிடலாம். அதனுடைய 1/4 சொன்னால் சுமார் சொல்ல போனா என்ன சொல்லனாக்கா 1.5 மணி நேரம் எப்படின்னு வைத்துக் கொள்ளுங்கள். 6:32 ஒரு 1.5 மணி நேரம்,
என்று வைத்துக் கொள்ளலாம். அப்போ 1.5 மணி நேரம் என்று சொல்லும் போது அதாவது 87.75 நிமிடம் என்று பொருள். அதாவது சுமார் 7:59க்கு அங்கிருந்து துவங்கக்கூடிய நேரத்தில் தொழுவதுதான் லுஹா தொழுகையுடைய சிறந்த நேரம் என்று சுருக்கம். 6:32 உதயமாகுது. அந்த 6:32 உதயமாகக்கூடியது ஒரு ஈட்டி அளவு உயர்ந்த பிறகுதான் நேரம், இந்த லுஹாவுடைய நேரம் ஆரம்பமாகுது. அங்கு 20 நிமிடம் வைத்து மொத்தமாக ஒரு 8 மணிக்கு பிறகு, அதாவது சுருக்கமாக ஒரு 8:10 நம்ம தொழுவது அது போதுமானதாக இருக்கும் என்பது சுருக்கம். அவ்வாறாக நாம் என்ன செய்யலாம், ஒவ்வொரு நேரத்தையும் கணக்கிட்டு அந்த நேரத்தில் தொழுவதற்கு நாம் முயற்சி செய்யலாம். அல்லாஹு சுப்ஹானஹு தஆலா நம்ம எல்லோரையும் புரிந்து கொள்வானாக. சுருக்கமாக ஒரு 8 மணி, அதாவது நம்முடைய அலுவலக எல்லாம் முடிந்துவிட்டு வீட்டிலிருந்து குளித்து பொதுவெல்லாம் செய்து வீட்டிலிருந்து வெளியே புறப்பட்டு நாம் நம்முடைய தொழிலுக்காக போகக்கூடிய அந்த நேரத்தில் ஒரு 2.5 வீட்டிலிருந்து நாம் தொழுதுட்டு இறங்கினா சுப்ஹானல்லாஹ், நம்முடைய அன்றைய நாளில் உள்ள எல்லாவித நம்முடைய உடல் உறுப்புகளில் உள்ள அந்த மூட்டுக்கள், 360 மூட்டுக்களுடைய அந்த சொதக்காவை நிறைவேற்றியவர்களாக நாம் ஆகிவிடுவோம். ஆகையால் அன்பிற்குரியவர்களே, இந்த அற்புதமான அமலை ஒவ்வொரு நாளும் செய்வது நாம் வழமையாக்க வேண்டும். ரொம்ப சிம்பிளான ஒன்றுதான். வீட்டிலிருந்து நாம் குளித்து நாம் இறங்கக்கூடிய நேரத்திலேயே நாம் உலும் செய்துவிட்டு இறங்கி விடலாமே. அப்படி உலு செய்கின்ற வேளையில் அது செய்துவிட்டு நாம் வரும்போது ஏதாவது 2 ரக்அத் தொழுவது சுன்னத். அதனால நாம் என்ன செய்யலாம்னாக்க லுஹா தொழுகை தொழலாம். 1 ரக்அத் வீட்டிலிருந்தே தொழுது விட்டு நாம் இறங்கலாம். அப்படி தொழக்கூடிய நேரத்தில் அல்லாஹு தம்முடைய ரிசுக்கை விசாலப்படுத்துறான், நமக்கு தரக்கூடிய இந்த ரிசுக்கில் மிகப்பெரிய விசாலத்தை தருகின்றான் என்பதை நாம் நினைவு கூற வேண்டும். அல்லாஹு தாலா நம்ம எல்லோரையும் இந்த லுஹா தொழுகை நல்ல நிலையில் தொழும் பாக்கியத்தை தந்திருவானாக. லுஹா என்றாலும் இஷ்ராக் தொழுகை என்றாலும் இரண்டும் ஒன்றுதான் என்று மகான்மார்கள் அவருடைய கித்தாபுகளெல்லாம் எழுதி வைக்கிறார்கள். மேலும் இயானா தாலிபின் அதனுடைய 1வது வால்யூம் 255வது பக்கத்தில் சொல்லப்படுகிறது என்னவென்றால், மிகவும் பிரபலமான அபிப்பிராயம், அன்னரகாயத்தில் இஷ்ராக்கி மின லுஹா, இஷ்ராக்கு தொழுகை, இஷ்ராக்குடைய 2 ரக்அத் அது லுஹா தொழுகை தான் என்று சொல்லியிருக்கிறார்கள். இமாம் கஸாலி அவர்கள் இதற்கு மாற்றமாகவும் சொல்லியிருக்கிறார்கள். ஆகையால் அந்த பிரபலமான அபிப்பிராயம் லுஹா தொழுகை என்றாலும் இஷ்ரா தொழுகை என்றாலும் ஒன்றுதான் என்று நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். ஆகையால் அன்பிற்குரியவர்களே, இந்த லுஹா தொழுகையை தொழுவது நாம் எல்லோரும் வழமையாக்கி விட வேண்டும். அல்லாஹு தஆலா நம்ம எல்லோரும் புரிந்து கொள்வானாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.